ஒவ்வொரு நேரத்திலும் அப்படி தான் தோணுது. அதாவது எப்படின்னா எல்லா நேரங்கள்லையுமே நான்கிற உணர்வு நமக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த தாட் இருக்கும்போது தாட் அப்படி தான் காட்டுது, ரெண்டு ரெண்டாக காட்டிக்கிட்டே இருக்குது. நான் வேறு, என்னுடைய அனுபவம் வேறு. இப்படி நம்ம வந்து கனவு வரும்பொழுது கனவில் உங்கள் கனவில் நீங்கள் மட்டும்தானே இருக்கணும், நீங்கள் மட்டுமா இருக்கிறீங்க, நிறைய நபர்கள் இருக்கிறாங்க. உண்மையில் அங்கே யாராவது யாருமே கிடையாது பார்த்தீங்களா, இருந்தாலும் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க, காட்டுது. இப்போ அதே மாதிரி இருந்துச்சுன்னா நம்முடைய தாட்டு எப்போயுமே ரெண்டு மூணாக காட்டிகிட்டே தான் இருக்கும். அதில் உங்களையும் காட்டும், நீ உங்களுக்கு சில அனுபவம் ஏற்படுற மாதிரி காட்டிகிட்டு இருக்கும். இப்போ இதெல்லாம் என்னன்னு சொல்லி சொன்னால், இதை நமக்கு ரெக்கார்டிங்ஸில் எல்லாமே ரெக்கார்டிங்ஸில் சேருது. ரெக்கார்டிங்ஸில் எப்படி சேருதுன்னு சொல்லி சொன்னால், நம்முடைய தாட்டு நம்முடைய அனுபவங்கிற மாதிரி ரெக்கார்டிங்ஸில் சேரும். நீங்கள் இந்த ஏதோ ஒன்று, அதுவும் கூட என்னன்னு சொன்னால், எது வந்து நமக்கு உங்களை ரொம்ப டாமினண்ட்டாக இருக்குதோ அதுதான் நமக்கு ரெக்கார்டிங்கில் அப்படியே நிற்கும். எல்லாமே நிறைய இதில் மறந்து போயிடும். சில இதுகள் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருந்துச்சுன்னா மனசில் நிற்கும். அதனால் எல்லா இதுவும் நமக்கு ஸ்டோர் ஆகும்னு அவசியம் இல்லை. ஆனால் இருந்தாலும் மனதினுடைய செயல்பாடு, நம்முடைய தாட்டினுடைய செயல்பாடு அப்படி தான் இருக்குது. ரெண்டு ரெண்டாக காட்டிகிட்டு இருக்கோம், நான்கிற உணர்வையும் காட்டிகிட்டு இருக்கோம். எனக்கு இந்த அனுபவம் ஏற்படுது, நான் இந்த நபரை பார்க்குறேன், நான் இந்த சந்தர்ப்பங்களில் இருக்கிறேன், இந்த வேலையில் ஈடுபடுறேங்கிற மாதிரி அது எப்போவுமே ரெட்டை ரெட்டையாக தான் காட்டிக்கிட்டே இருக்கும். அது அதனுடைய இயல்பு, அதுதான். அப்படி தான் அதை காட்ட முடியும், வேறு மாதிரி காட்ட தெரியாது அதுக்கு. நீ தராளமா கேளு, எத்தனை கேள்வி வேணாலும் கேளு. இப்போ வந்து நம்ம வாழ்க்கை வந்து இது சுட்டட பேரம், அதாவது ஏயப்பட்ட அன்பு, இது வந்து அது இலக்கை கிழிச்சிட்டு தான் கீழே விழும் அப்படிங்கிறது மாதிரியான நிறைய சத்தங்களில் கேட்டு புரிஞ்சிட்ருக்கேன். அப்படி இருக்கும்போது ஏற்கனவே நம்மளுடைய லைஃப் வந்து டெஸ்டைன்ட் லைஃப், இதுதான் நடக்கும் உனக்கு இந்த ஜென்மத்தில், இதுதான் பண்ணுவேன் அப்படிங்கிறது வகுக்கப்பட்ட வழியில் தான் வந்துட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது பிரார்த்தனை, கோவில்கள், பரிகாரங்கள், இந்த மாதிரி இன்க்ளூடிங் அட்டெண்டிங் சத்சங்கம், இந்த கேள்வி கேட்டு விளக்கங்கள் கேட்பதே தேவையா தேவையற்ற ஒன்றா? இப்போ இந்த கொஸ்டினுக்கு தான் நம்ம வந்து ஒரு தனியாகவே ஒரு நூலே போட்டிருக்கிறோம், ஆகாமிய கர்மான்னு சொல்லி. இப்போ உண்மையிலேயே நமக்கு எல்லாமே நியமிக்கப்பட்டபடி தான் நடந்ததுன்னு சொல்லி சொன்னால், புதுசாக நம்ம எந்த கர்மாவுமே உற்பத்தி பண்ண முடியாது. இப்போ நமக்கு வந்து கர்மாவிலே வந்து சஞ்சீதம், புராரப்தம், ஆகாமியம்னு சொல்லி மூணாவது ஒரு கர்மா இருக்குது. இந்த ஆகாமிய கர்மான்னு சொல்லி சொன்னால் நாம் புதுசாக உற்பத்தி பண்ணுறது, நம்ம நியமிக்கப்பட்டபடி தான் நடந்ததுன்னு சொன்னால் புது கர்மாவை வர்றதுக்கு சான்ஸே கிடையாது. இப்போ நம்ம வந்து நியமிக்கப்பட்டபடி நடக்கக்கூடிய ஒரு அம்சத்துக்கு வந்து ஒரு 50% பவர் இருக்குது. நாமளாக செயல்படுறதுக்கு ஒரு 50% பவர் இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் ரெண்டுமே நியூட்ரலைஸ் ஆயிரும். நியமிக்கப்பட்டபடியும் நடக்காது, நாம் செய்கிறபடியும் செய்ய முடியாது. இப்போ ரெண்டும் நியூட்ரலைஸ் ஆயிரும். அப்போ அப்படின்னு சொல்லி சொன்னால், நியமிக்கப்பட்டதை விட நமக்கு ஒரு 10% கூட நமக்கு சக்தி இருந்தால் தான் நமக்கு ஒரு அப்போ கூட ஒரு 10%னு சொன்னால் ஒரு 60% நமக்கு ஆயிடுது. 40% தான் வந்து அந்த பிராரப்தத்துக்கு வந்துடுது. அப்போ தான் வந்து ஆகாமிய கர்மாவுக்கு சான்ஸே இருக்குது. இப்போ இது என்னன்னு சொன்னால், அந்த பிராரத்தப்படி நியமிக்கப்பட்டபடி யாருக்கு நடக்குதுன்னு சொன்னால், அனிமல்ஸுக்கு அப்படி தான் நடக்குது, லுனாட்டிக் பர்சன்ஸ்க்கு அப்படி தான் நடக்குது, குழந்தைகளுக்கு 14 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு அப்படி தான் நடக்குது. இப்போ அவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு சுயமாக ஒன்றுமே பண்ண முடியாது, அவங்களுக்கு என்ன தலைவலி இருக்குது அப்படி தான் நடக்கும். இது நமக்கு என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த சுய புத்திங்கிறது எப்போ வருதோ அதுக்கப்புறம் வந்து நம்முடைய பவர் கூடிடுது. நாம் வந்து அந்த 50% தாண்டி 60% ஆயிடும். அப்போ நாம் இஷ்டப்படி எல்லாத்தையும் மாற்றிக்கிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் தான் அந்த காலத்தில் வந்து இந்த பர்சன்டேஜ்லாம் கிடையாது. அதனால் என்னச்சுன்னா, அந்த காலத்தில் நம்ம வச்சு நாட்டு பழமொழியாகவே சொல்லுவாங்க, விதிக்கால் மதி முக்கால்னு சொல்லுவாங்க. இப்போ அது வந்து கால் அரபிக்கு இதுன்னு சொல்லும்பொழுது பாதியாக பிரிக்கிற, பாதியாக இங்கே பாதி அங்கே பாதியாக பிரித்தானா, இதுவும் நடக்காது அதுவும் நடக்காது. அதனால் என்ன சொல்லுன்னா, விதிக்கு கால் பங்கு தான் ஒரு பவர் கொடுப்பாங்க, மதி முக்கால்னு சொல்லுவாங்க. அப்போ நாம் இஷ்டப்பட்டான்னு சொன்னால் அந்த விதியையும் மாற்றி ஊதி ஓவர்லுக் பண்ணுற அளவுக்கு நமக்கு சக்தி இருக்குங்கிறது தான். அதனால் இது வந்து நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு இதை வந்து நல்ல முறையில் பயன்படுத்திடலாம். அப்புறங்க ஐயா, இப்போ வந்து வாதவூரார் சொன்ன சிவபுராணம், பீஷ்மர் சொன்ன விஷ்ணு சகஸ்ரநாமம், விநாயகர் அவர் சஷ்டி கவசம், இது மாதிரி அவங்கவுங்களுக்கு தேவையான செயல்களையோ எதையோ பண்ணிவிட்டு படிச்சுட்டு அதுக்கு வேண்டுதல் அப்படின்னு பிரார்த்தனைன்னு வச்சு வேண்டுறோம். அது சிலருக்கு நடந்துருது, சிலருக்கு என்ன பண்ணாலும் நடக்கிறது இல்லை.
அப்படி வந்து சிலருக்கு சிலர் சொல்கிறாங்க, நான் அவ்வளோ நாள் விரதம் இருந்தேன் எனக்கு நடந்துச்சு, இவ்வளோ நாள் இந்த கோயிலுக்கு போனேன் எனக்கு நடந்துச்சு, இவ்வளோ நாள் நான் விஷ்ணு சகஸ்ரநாமம் ஒரு பாராயணம் பண்ணேன், சுந்தரகாண்ட இந்த விதிமுறை படி பண்ணினேன், இதுக்கு இதை நைவேத்தியம் பண்ணினேன், நீயும் பண்ணு அப்படின்னாலும் நம்ம அதை வந்து எதிர்பார்த்து பண்ணாமல் பண்ணாலும் நடக்கிறது இல்லை. அப்போ அதுக்கு காரணம் என்னங்க? இல்லை இப்போ இதான் சொல்லி சொன்னால், இதெல்லாம் நம்ம கர்ம வினைகளையும் நம்ம சொல்கிறோம். சிலதை வந்து பிராரப்தத்தில் அப்படி நமக்கு சில இதுகள்லாம் வரணுங்கிறது வந்து நம்ம இந்த மாதிரி சில பரிகாரங்கள்லாம் பண்ணுறதுனால வருதுன்னு சொல்லி சொன்னால், அப்போ அது என்னென்னு சொல்லலாம், கிட்டத்தட்ட வந்து ஒரு சீட்டிங் மென்டாலிட்டி மாதிரி ஆயிருது. பிஸ்னஸ் பண்ணி நம்மளோட எல்லாத்தையும் சரி பண்ணுறதுங்கிற மாதிரி ஆயிரும். அப்போ அந்த அருள் பாலிக்கிற இறைவனுமே வந்து நம்ம பிஸ்னஸில் ஒரு பார்ட்னர் ஆயிடுறாங்க. இப்போ நாம் வந்து ஒரு கோர்ட்டில் போய் நம்ம ஒரு தப்பு பண்ணிவிட்டு உனக்கே லஞ்சம் தந்துடுறேன் என்னுடைய விடுதலை பண்ணிடுங்கிற மாதிரி அந்த மாதிரி ஆயிடுது. அதனால் அதெல்லாம் வந்து என்னென்னா,